ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். சக்திகளே, மனிதனுடைய அன்றாட கடமையில் இந்த வழிபாடுங்கிறது ஒன்று. குடிக்கிற மாதிரி, துணி துவைக்கிற மாதிரி, நேரத்துக்கு சாப்பிட்ற மாதிரி அன்றாடம் வழிபாடு பண்ணணும். இந்த பழக்கம் நம்ம இந்து குடும்பங்களில் பெருவாரியாக இல்லை. பிராமணர்களை பாருங்கள், அவங்களுக்கு இந்த காயத்ரி மந்திரத்தை பூணூல் கல்யாணத்தின் போது சொல்லி கொடுப்பாங்க. சின்ன வயசுலேயே அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி கொடுப்பாங்க. காமன் வரும் முன்னே காயத்ரியை புகுத்தி விடுன்னு பழமொழி. வயசில் பையனாக வரும்போது அவனுக்கு சில இந்த உடல்கள் சம்பந்தமான அந்த காம எண்ணங்கள்லாம் வரும். அவனுக்கு அப்போ அந்த நேரத்தில் அந்த தடுமாற்றம் வராமல் இருக்கிறதுக்காக, கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக இந்த காயத்ரி ஜபத்தை சொல்லுவாங்க. டே அம்பி, கஷ்டம் வரும்போது, பரீட்சை வரும்போது இந்த காயத்ரியே சொல்லிகிட்டே இருன்னு சொல்லுவாங்க. அந்த பழக்கமெல்லாம் போயிடுச்சு. இந்த காயத்ரி மந்திரத்தை சொன்னால் இந்த தீய சக்திகளெல்லாம் விலகும். தீய சக்திகளெல்லாம் விலகி போயிடுச்சுன்னா நாட்டில் குழப்பம், கொலை, இந்த மாதிரியான கெட்ட செயல்களெல்லாம் நடக்காது. இது யாருக்கும் புரியறதில்லை. இந்த தீய சக்திகளை விரட்டுவதில் ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம் அந்த காயத்ரி மந்திரம். இந்துக்களில் பிராமணர்கள் தான் இந்த காயத்ரியை ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி பல துறைகளில் அவங்க வெற்றி பெற்றாங்க. பிராமணர்களை பார்த்து பொறாமப்பட்டு பயன் இல்லை. இதை நான் அம்மாக்கிட்ட வந்த பிற்பாடு தான் புரிஞ்சுக்கிட்டேன். காயத்ரி மந்திரத்தை அந்த குடும்பங்கள் ஜபம் பண்ணதுனால்தான் அவன் தலைமுறையெல்லாம் நல்லா இருக்கு. நீ எந்த துறையில் எடுத்துக்குங்க, அவங்க தான் முன்னணியில் இருக்காங்க. ரொம்ப புத்திசாலித்தனை உண்டாக்குறது எது? அந்த காயத்ரி மந்திரம். ஆகையினால அந்த மந்திரத்தை விட்டுட்டதுனால்தான் என்னவோ தெரியல, அம்மா சொல்கிறா, மந்திர நசிவினால் வந்தது தானடா இந்த ஆன்மீக நசிவு. மந்திர நசிவினால் வந்தது தானடா இந்த ஆன்மீக நசிவு. எவனோ முன்னோர்கள் பண்ண காயத்ரி ஜபம் அவன் பரம்பரையை காப்பாற்றுது. இன்றைக்கி 1008 மந்திரத்தை சொல்லி அம்மா அறிமுகப்படுத்துகிற போது அம்மா சொன்னது, எவன் ஒருவன் விடியற் காலையில் எழுந்து தொடர்ந்து 1008 நாட்கள் இந்த 1008 மந்திரத்தை படிக்கிறானோ அவன் சந்ததியே நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது இந்த மூல மந்திரத்துக்கு இந்த சக்தி இருக்கும்போது இது பற்றி தெரியாத போன தலைமுறையில் அந்த காயத்ரி ஜபம் அவர்களை காப்பாற்றி வந்திருக்கிறது. எல்லா துறையிலையும் பிராமணர்கள் முன்னேறி வருவதற்கு காரணம் இதுதான். நல்லா புரிஞ்சுங்க, நமக்கு அந்த பழக்கம் இல்லை. இந்த அடிமட்டம் தேரணமே என்ற காரணத்துக்காக அம்மா இந்த காயத்ரி ஜபத்தை பண்ண மாட்டானுங்கன்ற காரணத்தினால புதுசாகவே தமிழர்களுக்கு தமிழில் இந்த மந்திரங்களை எல்லாம் கொடுத்துருக்கிறார். இதை நாம் உருப்படியாக படித்து முன்னேற முடியும், வாழ்க்கை வசதிகளை பெற முடியும், நம்முடைய தலைமுறையையும் அந்த மந்திரங்கள் காப்பாற்றுவது. எவன் ஒருவன் மன ஒருமையோடு இந்த 1008 மந்திரங்களை படிக்கிறானோ, எவன் ஒருவன் இந்த 1008 மந்திரங்களை மன ஒருமையோடு படிக்கிறானோ அவன் சக்திமயமாகவே ஆகிறான் மகனே என்று சொல்கிறான். ஆக இந்த மூல மந்திரத்தையும், ஓம் சக்தியே பங்காறு அடிகள் திருவடிகளே சரணம் என்கின்ற அந்த ஒரு வரியையும் நேரம் இருக்கிற போதெல்லாம் ஜபம் பண்ணி கொண்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீங்கள் உணர முடியும். இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். இந்த மந்திரங்களை பற்றி அறிமுகப்படுத்தும் போது அம்மா இன்னொன்னு சொன்னான், மகனே, என்னால் காப்பாக மூலமந்திரம் செய்யப்பட்டு என்னால் உரு கொடுக்கப்பெற்ற இந்த மந்திரங்களின் மகிமை உங்களுக்கு புரியாது. போக போகத்தான் இதன் பெருமை தெரியும். இந்த மந்திரங்களை எந்த இடத்தில் இருந்து கொண்டு நீங்கள் படித்தாலும் அந்த இடம் தூய்மை அடையும்.
தேவாதி தேவர்கள் சித்தர்கள் அனைவரும் வந்து ஆசி வழங்குவார்கள். கிராம தேவதைகளின் ஆலயத்தில் இருந்து படித்து வந்தால் அந்த தேவதைக்கு மூர்த்திகரம் அதிகமாகும். அது மட்டும் சொல்லல அம்மா, சாலையில் போகிறவர்களை கூட பெயர் சொல்லி அழைத்து பேசும். எந்த ஊரில் வழிபாட்டு மன்றங்கள் உள்ளனவோ அந்த ஊரின் கிராம தேவதைகள் விளக்கம் பெறும். பலருக்கு கனவிலும் சிலருக்கு நேரடியாகவும் கூட காட்சி வழங்கும் அப்படின்னு சொல்லுச்சு. இந்த மந்திரங்களுடைய அருமையை அம்மா சொன்னபோது அப்பா அம்மா அம்மா நான் எனக்கு ஓய்வு கிடைக்கிற போது இந்த 1008 மந்திரங்களை ஏதாவது ஒரு கோயிலில் உட்கார்ந்து படிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். அம்மா என்னை ஏளனமாக பார்த்து, என்ன ஓய்வு கிடைக்கிற போதா, என் மந்திரங்களை படிப்பது தானடா உனக்கு கடமை, உனக்கு கொடுத்த உத்தியோகம் தானடா உனக்கு ஓய்வு அப்படின்னு சொன்னான். ஆக வழிபாடு செய்வது தான் கடமை. நம்ம உத்தியோகத்துக்காக ஆலயிறது போகிறதெல்லாம் ரெண்டாம் பட்சம். கடவுளுக்குத்தான் ஃபஸ்ட்டு இடம் கொடுக்கணும், ரெண்டாவது இடம்தான் நம்ம உலகியல் வாழ்க்கைக்கு இடம் கொடுக்கணும். நாம் கடவுளுக்கு ரெண்டாம் இடம் கொடுக்குறோம், அதனால்தான் இவ்வளோ அவஸ்தைகளையும் பட்டுருக்கோம். கடவுளை முதன்மையாக வைத்து வாழ்க்கையை அமைத்து கொண்டால் அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். வழிபாடு செய்வதனால முதல்ல நமக்கு ஒரு ஆத்ம பலம் கிடைக்கும், அந்த நம்ம இருக்கிற வீடு சுத்தமாகும். நான் தினம் பெருக்கிறேன்னு நினைக்காதீங்க, நான் தினம் சுத்தமாக தான் வீட்டை வச்சுக்கணும்னு நினைக்காதீங்க. எத்தனை தீய சக்திகள் எந்தெந்த வீட்டில் இருந்துக்கணும், என்னென்ன குழப்பம் பண்ணியிருக்குது பண்ணிகிட்டு இருக்குன்றது தெரியாது. எத்தனை வீடுகளில் ஆவிகள் குடியேறி இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஒரு ஆவிகள் நடமாட்டத்தினால குடும்பங்கள் பாதிக்கப்படுவதுங்கிறதும் தெரியாது. ஆகையினால எல்லா விதமான கோளாறுகளையும் நிவர்த்தி செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரங்களை அம்மா இந்த அவதார காலத்தில் கொடுத்திருக்கிறார். சக்திகளை தமிழர்களும் அதனுடைய அருமையை தெரிஞ்சுக்கல, இன்றைக்கு செவ்வாழை கூட்டமும் இந்த அருமையை தெரிஞ்சுக்கல, இந்த வழிபாட்டினுடைய பெருமையை தெரிஞ்சுக்கல. வேண்டுதற்கு ஒரு படித்தால் வேண்டியது கிடைக்கும். உன் வீடும் நாடும் நல்லா இருக்கணும்னா இந்த மந்திரங்களை படி அப்படின்னு சொல்கிறா. எவன் ஒருவன் மூல மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறானோ அவன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை காட்டுவேன், பல ஆன்மீக அனுபவங்களை கொடுப்பேன். அம்மா சொல்கிறா, இந்த வரப்பிரசாதத்தை நாம் எடுத்து பல பேருக்கு சொல்லலையே, உடம்பு சரியில்லையா சக்தி கவசம் படி, வேண்டுதற்கு உருப்படித்தா வேண்டுவன கிடைக்கும். இந்த மந்திரங்களை நாம் உருப்போட்டு கொண்டே இருக்கணும், சும்மா ஜபம் பண்ண உள்ளுக்குள்ளவே உள்ளுக்குள்ளவே வெளியே சொல்ல வேணும், இந்த உள்ளுக்குள்ளவே சொல்லி பாருங்க. 12 வருஷம் இந்த 1008 மந்திரங்களை தொடர்ந்து படித்தால் நம்முடைய விதியையே மாற்றக்கூடிய சக்தியாக அந்த மந்திரத்தில் அம்மா கொடுத்துருக்கிறார் சக்திகளை. அதனால் வழிபாடு செய்தால் வீடும் வளர்ச்சியடையும் நாடும் வளர்ச்சியடையும். விஞ்ஞானத்துறையினால் மட்டும் வளர்ச்சி அடைந்து விட முடியாது. அம்மா சொல்கிறா, வெள்ளிக்கிழமை வந்ததுன்னா என்ன பண்ணணும்னு சொல்கிறா. வெள்ளிக்கிழமைகளில் பெண்கள் வீட்டில் வழிபாடு செய்யும் முன் மஞ்சள் நீரை தெளிக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு சில நிமிடங்களாவது வீட்டில் உள்ள அனைவரும் சேர்ந்து கூட்டு வழிபாடு செய்ய வேண்டும். 10 பேர் சேர்ந்து ஓம் சக்தி சொன்னால் உங்களோட ஆன்மா குளிர்கிறது அப்படின்னு அம்மா சொல்கிறா. குழந்தை இல்லை, கல்யாணம் நடக்கலை, பண வசதி இல்லை என்ற ஏக்கங்களோடு வருகிறீர்கள். ஒரு நிமிடமாவது உங்களுடைய அவயவங்களை ஒருமுகப்படுத்தி அம்மாவை நினைத்திருக்கிறாயா? அப்படி நினைத்தா எல்லாம் உனக்கு சரியாக நடக்கும்னு சொல்கிறான். 1008 படின்னு சொல்கிறேன், 108 படின்னு சொல்கிறேன், இதை யாரும் கேட்கறது இல்லை. இந்த பெண்கள் எல்லாம் சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, சீரியலை விடுன்னு சொன்னேன் கேட்கல. மனநோயாளிகளாக நீங்கள் மாறிப்போவீர்கள் என்று சொல்கிறேன், கேட்கறதில்லை. ஆகினால 1008 படிக்கிறது 108 படிக்கிற இடங்களில் மன்றங்களுக்கு நீங்கள் பல பேர் வர்றதில்லை. நம்ம காணல் நீரை நீங்கள் நோக்கி ஓடுகிற மான்கள் போல
சினிமாவும் டிவியும் சீரியலும் பார்த்துட்டு இருக்கீங்க என்று அம்மா சொல்லு காட்டுகிறாள். ஆகையினால நாள்தோறும் குடிப்பது போல சாப்பிடுவது போல வழிபாடு செய்வதும் ஒருவரது கடமை என்பதை நாம புரிந்து கொள்ளணும். சக்திகளே, 1000 ஆண்டு